நீங்கள் ஒரு தொழிலாளியா, அதாவது இன்னொருத்தர்கிட்ட வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறீங்களா? அப்போது இந்த கதையின் முடிவில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு துளி கண்ணீர் வரும். இல்லை நீங்கள் ஒரு முதலாளியா, மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற நிலையில் இருக்கீங்களா? அப்போது உங்களுக்கும் இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது ஒரு துளி கண்ணீர் வரும். ஆனால் எதனால் கண்ணீர் வருதுங்கிற காரணம்தான் இந்த இருவேறு வர்க்கத்தினருக்கும் வேறையாக இருக்கும். இனிமேல் நீங்கள் எப்போ செவ்வாழை சாப்பிட்டாலும் இந்த கதை உங்கள் ஞாபகத்துக்கு வரும். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற சிறுகதை அறிஞர் அண்ணாதுரை அவர்களின் செவ்வாழை. இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரம் செங்கோடன், ஒரு விவசாய தொழிலாளி. அவருடைய மனைவி குப்பி. அவங்களுக்கு 4 குழந்தைகள் இருந்தாங்க. செங்கோடன் தான் வீட்டில் ஒரு செவ்வாழை கண்ணை தான் செல்ல பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு வந்தார். நாள் பூரா வயலில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீடு திரும்பும்போது இருட்டியிருந்தா கூட கொல்லப்புறம் போய் அந்த செவ்வாழை கண்ணுக்கு தண்ணீர் சரியாக ஊற்றிருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் தன்னுடைய 4 பிள்ளைகள்கிட்டயே பேசுவார். அது மேலே அவருக்கு அவ்வளவு பாசம். அந்த செவ்வாழைக்கு நீர் பாய்ச்சும் போதும் சரி, கல் மண்ணை கிளறி விடும்போதும் சரி, அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். தன் முதல் மகன் கரியன் கிட்ட காட்டினதை விட அதிகமான அன்பும் அக்கறையும் அந்த வாழைக்கண்ணு மேலே காட்டுறாரே அப்படின்னு அவர் மனைவி குப்பிக்கு ஆச்சரியமாகவும் கொஞ்சம் பொறாமையாகவும் கூட இருந்தது. ஏ குப்பி, ஏதாச்சும் மாடு கீடு வந்து வாழையை மிதிச்சிட போகுது, ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோ. அருமையான கண்ணு, செவ்வாழைனா சாமானியம் இல்லை, கொலை எம்மா பெருசாக இருக்கும் தெரியுமா, அதை கண்ணால் பார்த்தா கூட போதும் பசியாறி போகும் அப்படின்னு குப்பிக்கிட்ட பெருமையாக பேசுவார் செங்கோடன். அப்பா சொல்கிறத அந்த 4 குழந்தைகளும் வாய்ப்பளக்க கேட்பாங்க. அது மட்டுமா, பக்கத்து குடிசை எதிர்குடிசையில் இருக்கிற மற்ற குழந்தைகிட்ட எல்லாம் இதை பெருமையாக பேசிக்குவாங்க. உழவர் வீட்டு பிள்ளைங்க வேற எதை பற்றி பேச முடியும்? அப்பா வாங்கின புது மோட்டரை பற்றியோ, அம்மாவோடைய வைரத்தோட பற்றியோ, அண்ணன் வாங்கிட்டு வந்த ரேடியோவை பற்றியா பேச முடியும்? அந்த செவ்வாழை கண்ணு ஒன்று தான் அவங்களுக்கு மோட்டரு, ரேடியோ, வைரத்தோடுன்னு சகலமும். அப்போ செவ்வாழை கொலை தள்ளினதும் ஒரு சீப்பு பழம் எனக்கு தான். உனக்கு ஒரு சீப்புன்னா எனக்கு 2 தெரியுமா? அம்மாவை கேட்டு ஒரு சீப்பு, அப்பாவை கேட்டு ஒரு சீப்பு அப்படின்னு குறும்பா சொல்லுவா கரியனுடைய தங்க காமாட்சி. சீப்பு கணக்கு போட்டு ஏமாந்து போகாதீங்க. ஆமா, அது பழமாகறதுக்குள்ளேயே யார் யார் என்ன செஞ்சிருவாங்களோ, யாரு கண்டாங்க அப்படின்னு சொல்லுவான் 3வது பையன் முத்து. சும்மா வேடிக்கையா இல்ல, திருடியாவது மத்தவங்கள விட அதிகமான பழங்களை சாப்பிட்டே ஆகணுங்கிறது அவனுடைய தீர்மானம். செங்கோடன் வேலை பார்க்கிற பண்ணை வீட்டு பிள்ளைகள் ஆப்பிள் திராட்சைன்னு சாப்பிடுவாங்க. தான் பிள்ளைகளுக்கு அப்படி விலையுயர்ந்த அந்த பழங்களை வாங்கி தர முடியலையேன்னு செங்கோடனுக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அவர் பிள்ளைகளுக்காகனு அந்த செவ்வாழை கண்ணை கருத்தா வளர்த்து வந்தாரு. அவரு எவ்வளவுதான் வயல்ல பாடுபட்டாலும் கூலியா கிடைக்கிற நெல் பாதி வயித்த தான் நிரப்பும். பத்தாததுக்கு குப்பியோடைய கூலி கொஞ்சம் உதவியா இருக்கும். அவங்க உழைப்போட பலன்ல மிகப்பெரிய பகுதி பண்ணையாருக்கு தான் போயிடுது. இந்த செவ்வாழை ஒன்று தான் இடைத்தரகர்கள் இல்லாம, முக்காலே 3 வீசம் பாக்கத்தை பறிச்சுக்கிற முதலாளிகள் இல்லாம, தான் பட்ட பாட்டுக்குரிய பலனை தனக்கே முழுசா கொடுக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷம் செங்கோடனுக்கு. அதே மாதிரி வயல்ல தான் போடுற உழைப்பின் மொத்த பலனும் தனக்கு ஒரு நாள் கிடைக்குமா? உழைக்கிறவனுக்கு தான் நில சொந்தம், பாடுபடாதவன் பண்ணையாரா இருக்கக்கூடாதுங்கிற காலம் எப்பவாவது வருமா அப்படின்னு எல்லாம் தோணுச்சு செங்கோடனுக்கு. இப்படியே நாட்கள் ஓடுச்சு. அந்த செவ்வாழை கொலை தள்ளுற நாளும் வந்துச்சு. அது கொலை தள்ளும் போது செங்கோடனுடைய நடையிலேயே ஒரு புது முறுக்கு வந்துடுச்சு. அது அப்படியே ரொம்ப பெருமையா நிமிர்ந்து பார்ப்பான். இப்படி செங்கோடன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல தான் பண்ணையார் பரந்தாமன் தான் மருமக பொண்ணு முத்து விஜயாவுடைய பிறந்த நாளை விமர்சைய கொண்டாட ஏற்பாடுகள் செஞ்சாரு. அம்பிகை கோயிலில் அபிஷேக ஆராதனை செய்யறதுக்காக ஐயர்கிட்ட சொல்லிவிட்டாரு. கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு விருந்துக்கு தேவையான பல பண்டங்களை பட்டியல் போட்டாரு. அப்படி போடும்போது அதுல பழம் வராம இருக்குமா? 2 சீப்பு வாழைப்பழம் அப்படின்னு பண்ணையார் சொன்னதும், ஏனுங்க, பழக்கடையில் நல்ல பழமே இல்லை, பச்சை நாடன்தான் இருக்குது அப்படின்னு இழுத்தான் கணக்கு பிள்ளை சுந்தரம். சரிடா, அதில் தான் 2 சீப்பு வாங்க, வேற நல்ல பழம் எங்கே இருக்குது
அப்படின்னு பண்ணையார் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த சுந்தரம், நம்ம செங்கோடம் கொல்லையில் தரமாக ஒரு செவ்வாழை கொலை இருக்குதுங்க, அதை கொண்டுக்கிட்டு வரலாம் அப்படின்னா. பண்ணையாரும் அதுக்கு சரின்னுட்டாரு. செங்கோடனுடைய செவ்வாழை கொலை, அவனுடைய இன்பக் கனவு, அவன் உழைப்புடைய ஊதியம், அவன் குழந்தைகளோட சந்தோஷம், எல்லாத்துக்கும் மரண ஓலை தயாரிச்சான் கணக்கு பிள்ளை சுந்தரம். அன்னைக்கு குழந்தைகள்லாம் தெருவில் விளையாடிட்டு இருக்கும்போது சுந்தரம் வந்து செங்கோடன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். அவனுக்கு தலை கிறுகிறுன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு, நாக்கு குளறுச்சு, குபுகுபுன்னு கிளம்பின வார்த்தைகள் தொண்டையிலேயே மாட்டிக்கிச்சு. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. கேட்கறது யாரு? வேலை கொடுக்குற முதலாளியாச்சே, என்ன செய்வான் செங்கோடன், என்ன சொல்லுவான்? ச்சே, எவ்வளவு அல்பண்டா நீயே! அவர் அந்தஸ்துக்கு உன்னை ஒரு பொருட்டா மதிச்சு அவரே வாய் திறந்து வாழைக்குள்ள வேணும்னு கேட்டு அனுப்புனா முடியாதுன்னு சொல்லிட்டியாமே. அவரோட உப்பத்துன்னு தானே பொழைக்கிற, உனக்கு நன்றி இல்ல? கேவலம் ஒரு வாழைக்குள்ள, அவருடைய அந்தஸ்துக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவனை திட்டுற மாதிரியான காட்சிகள் செங்கோடன் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அப்பா, இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணாதப்பா. செவ்வாழை ரொம்ப ருசியா இருக்கும், கல்கண்டு மாதிரி இருக்கும்னு நீ தானப்பா என்கிட்ட சொன்ன. அது எங்களுக்கு தர்றதா சொல்லிட்டு இப்ப ஏமாத்திரியே. நாங்க என்னப்பா உன கடையில காசு போட்டு திராட்சை கமலாவை வாங்கி தர சொன்னோம்? நம்ம கொள்ளையில நாம வளர்த்தது தானப்பா அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குற குழந்தைகளும், குழந்தைகள் இப்படி தவிக்க வைக்கிறியே, இது நியாயமா அப்படின்னு கோபத்தோட கேக்குற மனைவியும் அவன் மனக்கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்க. ஆனா எதிரில் நிக்கிறவன் பண்ணையோட கணக்கு பிள்ளை. ஒன்னும் பேசாம செங்கோட அருவாளை எடுத்துட்டு போனான். ஏய், அப்பா கொலைய விட்டு போறாரு, செவ்வாழை கொலை, செவ்வாழை கொலை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா குழந்தைங்க சத்தம் போட்டாங்க. செங்கோட அழுதுட்டாரு. கொலைய வெட்டிட்டு உள்ள வரும்போது, அப்பா அப்பா கொலைய கீழே வெய்யப்பா, தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்ச குழந்தைங்களை, கண்ணு இந்த கொலை நம்ம ஆண்டைக்கு வேணுமா, கொண்டு போறேன், அழாதீங்க. இன்னும் ஒரு மாசத்துல பக்கத்து கண்ணு மரமாகி கொலை தள்ளும், அது கண்டிப்பா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுடைய அழுக்குரல் மனசை பிளக்க அங்கிருந்து வெறு வெறுன்னு கிளம்புனா செங்கோடன். அன்னைக்கு அந்த குடிசை பிணம் விழுந்த இடம் மாதிரி ஆயிடுச்சு. ராத்திரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம்தான் வீடு திரும்புற தைரியம் வந்தது செங்கோடனுக்கு. அந்த குழந்தைகள் எல்லாம் அழுது அழுது அழுத்து போய் தூங்கியிருந்துச்சு. குபுகுபுன்னு கிளம்பின கண்ணீரை தொடச்சிட்டே படுத்துட்டான். ஆனா தூக்கம் வரல. அந்த செவ்வாழைய செல்ல பிள்ளை மாதிரி வளர்த்து என்ன பையன், இப்பவும் தான் உழைப்பு தனக்கு பலன் தரலையே அப்படின்னு அவன் மனசுல பல எண்ணங்கள், பல கேள்விகள். பண்ணையாருக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் நினைச்ச உடனே பல ஆயிரம் வாழைக்கொலைய வாங்க முடியும். ஆனா செங்கோடனுக்கு அந்த ஒரு வாழைக்கொலைய பாக்குறதுக்கு அவர் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பாரு, எத்தனை ஆயிரம் தடவை குழந்தைங்களுக்கு ஆசை காட்டியிருப்பாரு, எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு அக்கறை, எல்லாம் ஒரு நொடியில போயிடுச்சு. நாலு நாள் கழிச்சு வெள்ளித்தட்டில் ஒரு சீப்பு செவ்வாழை பழத்தை வச்சுக்கிட்டு அண்ணன் நடந்து முத்து விஜயா கோயிலுக்கு போனான். நாலு நாள் சமாதானம் சொல்லியும் குழந்தைகளுடைய அழுக நிற்கவே இல்லை. ஒரே ஒரு பழமாவது வேணும்னு சொல்லி கரியம் பிடிவாதம் பிடிச்சான். அவன் தொல்லை தாங்க முடியாமல் ஒரு காலனாவ கொடுத்து பழம் வாங்கிக்க சொல்லி கடைக்கு அனுப்புனான் குப்பி. கடையில் செவ்வாழை சீப்பு அழகாக தொங்கிட்டு இருந்தது. அதை ஏக்கத்தோட பார்த்துட்டு நின்னா கரியம், பழம் ஒரு அண்ணாடா, பயலே காலனாவுக்கு செவ்வாழை கிடைக்குமா, போடா அந்த பக்கம் அப்படின்னு விரட்டினா கடக்காரன். பாவம் கரியனுக்கு எப்படி தெரியும், எத்தனையோ நாள் அவன் தண்ணீர் பாய்ச்சி பத்திரமா பார்த்து பார்த்து வளர்ந்த செவ்வாழை தான் இப்போ அவன் கண்ணு முன்னாடியே இருக்குதுன்னு. கணக்கு பிள்ளை பண்ணையார் வீட்டிலிருந்து நாலு சீப்பை முதல்லயே இந்த கடக்காரனுக்கு வித்துட்டான். ஆசைப்பட்டது கிடைக்காம அந்த காலனாவுக்கு கிடைச்ச வருத்த வேட்கலைய சாப்பிட்டே கரியன் வீட்டுக்கு வந்தான். செங்கோடன் கொல்லப்புறத்திலிருந்து வாழை மரத்துண்ட வெட்டிட்டு வெளியில வந்தாரு. ஏன்பா இதுவும் பண்ண வீட்டுக்கா அப்படின்னு கேட்டான் கரியன். இல்லடா கண்ணு, நம்ம பார்வதி பாட்டி செத்து போயிட்டா, அந்த பாடையில கட்டத்தான் இது அப்படின்னு சொல்லிட்டே செங்கோடன் பாடையில செவ்வாழைய கட்டுறதுக்காக எடுத்துட்டு போனான். பாடையை தூக்கிட்டு எல்லாரும் போகும்போது கரியனும் மற்ற குழந்தைகளும் பின்னாடியே போனாங்க.
எங்க வீட்டு செவ்வாழடா அது அப்படின்னு அந்த பாடைய காட்டி பெருமையா சொன்னான் கரியன். எங்க கொல்லையில இருந்த செவ்வாழை கொலைய பண்ண வீட்டுக்கு கொடுத்துட்டோம், மரத்தை வெட்டி பாடையில கட்டிட்டோம் அப்படின்னா. பாவம் சின்ன பையன்தானே, செங்கோடனுடைய செவ்வாழை விஷயத்துல நடந்தது தொழிலாளர் உலகத்துல எல்லாருக்கும் நடக்கிற சர்வசாதாரணமான சம்பவம்னு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இந்த கதை முடியுது. இந்த கதையில இருக்கக்கூடிய செய்திய இங்க நான் தனியா குறிப்பிடணும்னு அவசியம் இல்லை. கதை நெடுக பல இடங்களில் கதாசிரியர் அதை சுட்டி காட்டியிருக்காரு. 1949 கிட்டத்தட்ட 73 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை இன்னைக்கும் பொருந்தும். இன்னும் எத்தனை வருடங்கள் கழித்து நீங்கள் படித்தாலும் அன்றைய காலகட்டத்துக்கும் பொருந்தும். ஏன்னா எத்தனை யுகங்கள் மாறினாலும் தொழிலாளர்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது, முதலாளிகளுடைய பணப்பை நிரப்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த சுரண்டலை தடுக்கிறதுக்கான தீர்வை கதாசிரியர் இந்த கதையிலேயே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.